குக்விட் கோமாளியோட கிராண்ட் ஃபினாலி முடிஞ்சு கணி தான் டைட்டில் வின் பண்ணாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் குக்விட் கோமாளி முடிஞ்சிச்சுன்னு மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க, எப்படா மறுபடியும் குக் அண்ட் கோமாளிய ஒன்னா பார்க்க போறோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, குக்விட் கோமாளி புகழ் அஸ்வின் ஒரு படத்துக்கு சைன் பண்ணிருக்காரு. அந்த அப்டேட்ஸ் அவர் அவரோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கனவு நிறைவேறின மாதிரி இருக்கு, எப்படா நம்ம ஹீரோவா நடிப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இன்னைக்கு ஹீரோவா ஒரு படத்துக்கு நான் சைன் பண்ணிருக்கேன். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹரிஹரன் என்கிற புது இயக்குனரோட ஒரு புது படத்துல நான் கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸும் சொல்லியிருந்தாரு, என்னன்னா குக்விட் கோமாளில இருந்து இன்னொரு ஆள் அவர் கூட ஜாயின் பண்ணி இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. அது வேற யாரும் இல்லங்க, நம்ம புகழ். எஸ் புகழும் அஸ்வினும் ஒன்னா ஒரு படத்துல நடிக்க போறாங்க. காமெடியனா வந்து நம்ம புகழ் வந்து நடிக்க போறாரு. இந்த வீடியோல புகழ் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஹீரோ காமெடியன் ரெண்டு பேர் கும்பவும் பயங்கரமா உங்க ரெண்டு பேரையும் என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே புகழுக்கும் அஸ்வினுக்கும் நிறையவே ஃபேன் பேஸ் இருக்காங்க. சோ அஸ்வின் அண்ட் புகழுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இந்த படம் பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கறதையும் நம்ம நம்புவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆஸ்ட்ரோ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.